இதை செய்யுங்க அதை செய்யுங்க இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லி. ஸோ அவங்களோட இதாலேயும் தான் அவங்களோட சப்போர்ட்டும் எனக்கு கிடைச்சிருக்கு நிச்சயமே. அந்த கிரிக்கெட்டை பொறுத்த மட்டும் தேசிய அணிக்குள்ள ஒரு தமிழ் பேசும் வீரர் ஒருவர் போறதுங்கிறது சாத்தியம் இல்லைங்கிற ஒரு கதையாடல் பேசப்படுகிறது இந்த தமிழ் பேசுகின்ற சமூகத்துக்குள். முத்தையா முரளிதரனுக்கு பிறகு அந்த ஒரு நிலையான இடத்தை பிடிக்கவில்லை தமிழ் பேசுகின்ற வீரர்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டாக சிலர் முன்வைக்கிறார்கள். இனிவரும் காலங்களிலும் அப்படி வாய்ப்பில்லை என்றது போல ஒரு கதையாடல் பேசப்படுகிறது. ஒரு தேசிய அணியில் தமிழ் பேசும் வீரராக நீங்கள் உள்வாங்கப்பட்டு இந்த ஏ குரூப்ல ஏ அணி குழாம்ல நீங்க இருக்கிறீங்க. எதிர்காலத்தில் உங்களுக்கு போட்டி போடுவதற்கான வாய்ப்புகள் தருவார்கள் என்று நம்பிக்கையோட காத்திருக்கிறீங்க. இப்படி சொல்லுகின்ற நபர்களுக்கு நீங்க சொல்ல வர பதில் என்ன? நீங்கள் ஒரு ஏ குழாமில் இருக்கிற ஒரு நபராக நீங்க என்ன சொல்ல வரீங்க? அது உண்மையா? அப்படி ஒன்று இல்லை, அப்படி ஒன்று இல்லை. எல்லாரும் பேசுறது சான்ஸ் தார் இல்லது அப்படின்னு சொல்லி அப்படி ஒன்றும் இல்லை. நான் மிச்சம் பேரை பார்த்துக்கிறேன், நேரம் மிச்சம் பேர் வந்து பேசிக்கி வைக்கிறாங்க. நான் அவங்களுக்கு இல்லை, நான் பொதுவாக சொல்ற ஒரு விஷயம் வந்து இப்படி தான். இப்போ எந்த ஒரு ஜப்போ என்ன சார் எடுத்தாலும் எங்களுக்கு ஒரு மேனேஜர் போஸ்ட்டோ இல்லாட்டி என்ன சரி ஒரு போஸ்ட் கிடைக்கலன்னு சொன்னால் அதுக்குள்ள நாங்கள் வேலை திட்டங்கள்லாம் செய்யணும் என்ன அப்படித்தானே. மிச்சம் பேர் இது வந்து நோக்கம் வந்து இல்லை, மிச்சம் பேர் என்னோட பேசி மிக்கிறாங்க. நான் பர்சனலாக நான் யாரையும் பிளேம் பண்ணவும் இல்லை, நான் அவங்களுக்கு சொல்லவும் இல்லை, நான் அவங்களுக்கும் கிளியராக சொன்ன விஷயத்த. இப்போ நானும் கூட வந்து 7 இயர்ஸ் கஷ்டப்பட்டு எல்லா மேட்சும் விளாடி அதே போல் நான் மிச்சமே ஓட்ட போயாக இருந்திருக்கிறேன் டைப் ஹவுஸ் இல்லை. ஸோ அந்த அனுபவம் எடுத்து தான் இப்படி நான் இந்த நிலைமை லீக்கிறேன் இன்றைக்கு. ஸோ அவங்க இப்படி இப்படி மிச்சம் பேர் கதைக்கிறாங்க அப்படி ஒன்று இல்லை, அதை நான் எங்கே வேணாலும் சொல்லுவேன் அப்படி ஒன்று இல்லை. பெர்ஃபார்ம் பண்ணால் அந்த இடம் கிடைக்கும் கட்டாயம். இது வந்து மிச்சம் பேர் எப்படின்னு சொன்னால் ஒரு 3 மந்த் வரணும் நான் விளாடணும் சரி, அவர் ஊரில் ஒரு நல்ல ஒரு போலராக இதாக இருப்பார் ரைட் ஓகே அது ஓகே. அதே போல் இதை மாதிரி இடங்களுக்கு வரப்பல பெர்ஃபார்ம் பண்ணும், எஸ்பெஷலி மேட்சஸ் ப்ளே பண்ணணும், பெர்ஃபார்ம் பண்ணணும், அதாவது கண்டினியூவாக பெர்ஃபார்ம் பண்ணணும். இது ஒரு மேட்ச்சில் பெர்ஃபார்ம் பண்ணி இன்னும் 2 மேட்ச்சில் பெர்ஃபார்ம் பண்ணாமல் அப்படி இல்லை, கண்டினியூவாக பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு பெயரை வைக்கணும் ரைட் ஓகே. நான் ஒரு ஒரு துடுப்பாடு வீரரோ ஒரு போலரோ அப்படின்னு வச்சு அப்படி சான்ஸ் தராமல் யாரும் இருந்தில்லை. பெர்ஃபார்ம் பண்ணணும், பெர்ஃபார்ம் பண்ணால் கட்டாயம் சான்ஸ் இருக்குது. இப்படி இந்த தமிழ் பேசுறது இந்த முஸ்லீம் அப்படி எந்த பிரச்சனையும் இல்லை. நான் அதாவது நான் உள்ளுக்கு இருந்தவன், எனக்கு தெரியும் உள்ளுக்கு என்னென்ன நடக்குதுன்னு எல்லாம். அந்த இதில் நான் சொல்கிறேன் எந்த எக்ஸ்பீரியன்ஸில் அப்படி ஒன்று இல்லை. அந்த 11 பேர்